வந்து கிளாஸ் ரூம் வந்து ஒழுங்கா இல்லை, இருக்கிற கிளாஸ் ரூம் கூட ஒழுங்கா இல்லை. ஜன்னல் கதவு உடஞ்சிருக்கிறது, டெஸ்க் உடஞ்சிருக்கிறது, கிளீனா இல்லாம இருக்குது. அதே மாதிரி இப்ப நாங்க காலையில ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் தமிழ் டிபார்ட்மெண்ட்ல தமிழ் வந்தா, ரெண்டாவது மதிய ஷிஃப்ட்க்கு எக்கனாமிக்ஸ் வராங்க. எங்களுக்கு அவர் முடியறதுக்கு வரையே அவங்க வராங்க, நாங்க எந்திரிச்சு போனாதான் அவங்களுக்கு கிளாஸ் இருக்கிற மாதிரி இருக்கா. எங்களுக்கு கிளாஸ் இல்லை. கீழே வந்து நாங்க எங்க தமிழ் டிபார்ட்மெண்ட்ல கீழே கிரவுண்ட் ஃபிளோர்ல வந்து எல்லாம் வேஸ்ட், அந்த ஸ்டூலு டேபிள் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க, அது வந்து கிளீன் பண்ணணும். ரெண்டாவது வந்து பாத்ரூம் வந்து நாங்க அங்கிருந்து இவ்வளவு தூரம் இங்க ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்கோம், அங்க இருந்து இவ்வளவு தூரம் பண்றதுக்கும் போறோம். ரெஸ்ட் ரூம் வசதி எங்களுக்கு அங்க இல்லை, கிளீனிங்கும் கரெக்டா இல்லை. அதே மாதிரி கிளீன் பண்றதுக்கு வந்து எப்பயாவது ஒரு தடவை தான், வாரத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்றது இல்லை, மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் பாத்ரூம் கிளீன் பண்றாங்க. மற்றபடி டெஸ்க் இதெல்லாமே எங்களையே கிளீன் பண்ண சொல்லி சொல்றாங்க. அது கிளீன் பண்றதுக்கு தனியா ஆளுங்க இருக்காங்க, நாங்க வந்து வேலை செய்யறதில்ல. அடுத்து வந்து பஸ் வந்து பஸ் ஸ்டாப்ல பஸ் ஏற ஏற எடுத்துடுறாங்க. ரெண்டு மூணு தடவை ரெண்டு மூணு பேர் கீழே விழுந்துருக்காங்க. பஸ்ல ஏறிட்டாலுமே ஃப்ரீயா தானே போறீங்க, நீங்க என்ன எங்களை கேக்குறீங்கன்னு சொல்லி மிரட்டுறாங்க. கேர்ள்ஸுக்கு வந்து ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு அதையே அலட்சியமா எடுத்துட்டு பேசுறாங்க. மூணாவது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நாங்க இப்ப லேட்டா வரோம்னா வச்சுக்கோங்களேன், கிளாஸுக்கு வெளியே நிக்க வைக்கிறாங்கன்னா, வெளியே வந்து நின்னாலும் இங்க எவ்வளவு நிக்க போறாங்க. கிளாஸுக்கு வெளியே நின்னா ஸ்டாஃப் அங்க வெளியே நிக்காதுங்கிறாங்க. கிரவுண்டுக்கு வந்தா வாட்ச்மேன் தான் இங்க நிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ லேட்டாக வந்தால் கொஞ்சம் அலோவ் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. மனிதத்தன்மை கேள்விக்குறியாகும். பொறுமை காத்தால் உடமை பறி போகும். உரிமை காக்க போராடுவதே கடமை.